குட் மார்னிங் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்கப்படி வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங் வீடியோ நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, எங்கள் மாடித்தோட்டத்தில் கணேசன் சரோஜினி மாடித்தோட்டம் இந்த வாரங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டாக ஒரு ரோஸை பறிக்க நண்பர்களே, இந்த வாரம் இந்த ரோஸில் ஒரு அருமையான ஊட்டி ரோஸ் தான் இருக்கு பாருங்களேன், அதை பறிக்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதுக்கடுத்து இந்த வாருங்க அந்த ரோஸ் சூப்பரான ரோஸு கனகாம்பரம் நண்பர்களே, கனகாம்பரம் பூக்கள் இதாக இருக்குது பாருங்கள். இப்போ கன்றுகள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கேன் நண்பர்களே, மழை சீசன் வந்துடுச்சு, பிளான்டேஷன் பண்ணணும் இன்றைக்கு கனிமா பண்ணிடுவே நினைக்கிறேன். அப்புறம் நண்பர்களே கொஞ்சம் குபரை பூக்கள் கொஞ்சம் பறிச்சிருமா, இந்த வாங்க நிறையா குபரை பூக்கள் இருக்குது இந்த பாருங்கள். அங்கே ஒன்று இன்னும் இருக்குது, பட் பறிக்க என்ன டைம் ஆகும், சாஸ்திரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பறிச்சிடறேனே. இதை பாருங்க இந்த அளவுக்கு பூக்கள் பறிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு பூக்கள் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. அது ஒரு பிளேட் வச்சுருக்கேன் நண்பர்களே, தாம்பாளம் அதுக்குன்னே ஒரு தாம்பாளம் இருக்குது. இதை பாருங்க பத்து மார்கள் அதை இதில் வச்சுருக்கேன் நண்பர்களே. காய்கறிகள் கொஞ்சம் ஏற்கனவே ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, நான் படுறதுக்கு முன்னாடியே பறித்து வச்சுட்டாங்க, நம்ம வீடியோ போட்டுருமே அப்படின்றக்காக வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த ஒரு தாம்பரத்துலேயே அதுக்கடுத்தாப்புல கத்திரிக்காய் எங்கே பறிச்சுன்னு கேட்டிங்கனாக்க, இதாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இந்த கண்டெய்னர் நண்பர்களே, கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னரு, ஒரு 40 லிட்டர் பிடிக்குன்னு வைங்களேன். ஆமாம் இதில் பாருங்கள் இந்த பூக்கள்லாம் பாருங்களேன், நிறைய பூக்கள் முட்டுக்கள் நிறையா இருக்குது. இதுக்கு நான் ஆக்சுவலாகவே மீன் மீனம்லாம் அடித்து ரொம்ப நாள் ஆகுது நண்பர்களே, இப்போ தான் அடிக்கணும் இந்த மாதிரி தான், டைம் இல்லை நண்பர்களே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த மல்லியை கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணுவோம் நண்பர்களே, மல்லிகையை இந்த பாருங்கள் மல்லிகை, இந்த சைடில் முல்லை இருக்குது, முல்லை மலர்கள். இந்த ஸ்டாண்டர்ட் இப்போ தான் நண்பர்களே பண்ணினேன் இந்த பிவிசியில், அதை பற்றி நான் தனியாக வீடியோ தரேன் நண்பர்களே. கொஞ்சம் முல்லை மலர்கள் கொஞ்சம் பறிச்சு விடுற நண்பர்களே, இப்போ முட்டுகள் பாருங்கள் எவ்வளோ முட்டு இருக்குன்னு பாருங்களேன், பாருங்கள் ஃபுல்லாக முட்டு. ஒரு கூரைப்பூ ஒன்று அதுக்குள்ளே விழுந்துருக்குது, இந்த பாருங்களே கூரைப்பூ செடி கூளைப்பூன்னு சொல்லுவாங்க. இது கத்திரிக்கை தான் நண்பர்களே, இந்த பாருங்கள் இதில் இருந்தால் ஆர்வஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பூக்கள் நிறையா இருக்குது, கொஞ்சம் முட்டுக்கள் நிறையா இருக்குது, லைட்டாக மாவுப்பூச்சி தாக்குதல் வந்திருக்குது. காரணம் நான் மீன் மலம் கொடுத்து ரொம்ப நாள் ஆக போகுது. ஆமாம் நண்பர்களே, இதை பற்றி நான் தனியாக வீடியோ தரேன் நண்பர்களே, பழங்களுக்கு வரும்போது வரேன் நான் மாதுளை. ஆமாம் நண்பர்களே, இந்த மாதிரி ஊசி மல்லி இந்த பாருங்கள் ஊசி மல்லி, நான் முதல்ல படித்தது குண்டு மல்லி, இந்த பாருங்கள் குண்டு மல்லி. அப்புறம் மதுரை மல்லி இருந்துச்சு இங்கே இருக்குது நண்பர்களே, அந்த சீர் இருக்குது நண்பர்களே. ஆமாம் இது ஜாதிப்பூ நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்களே ஜாதிப்பூ, இது இது நண்பர்களே பாருங்கள். வீடியோ சீக்கிரம் முடிக்கணும்னு பாருங்கள் நண்பர்களே. வெண்டி நண்பர்களே இந்த பாருங்கள், இந்த வெண்டிக்காய் இந்த பாருங்களேன், இந்த பாருங்கள் வெண்டிக்காய் இந்த இதில் இருந்து இப்போ பறித்து வச்சுருக்கேன். ஒன்றுத்தான் இருந்துச்சு, இன்றைக்கி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காண்டி வச்சுருக்கேன் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே இது அருகம்புல் நண்பர்களே, கொஞ்சம் பறிச்சுக்கிறோம் போய் சாமிக்கு கொண்டு போவாங்க, அருகம்புல் கண்டெய்னர்லேயே வச்சுருக்கேன். இது அதோட வச்சுருக்கேன் நண்பர், காய்கறியோடு வச்சுருக்கேன் இதை இந்த பாருங்கள், இது காயோட வெளியோட வச்சுட்றேன், இது பூக்களோடு வச்சுட்றேன். அருகம்புல் இப்போ பிள்ளையார்கள் போவாங்க அதுக்குன்னே ஒரு கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே, இந்த இருக்கு பாருங்களேன் பேரோடு வருது நண்பர்களே. இருந்தாலும் கொஞ்சத்தை மட்டும் நான் சாஸ்திரத்தை பறிச்சுக்கேன் நண்பர்களே, அப்புறம் விழிப்பு வந்து ஏன் வேரோட பறிச்சிங்க பாப்பில. ஆமாம் நண்பர், இந்த அளவுக்கு பறிச்சிக்கிறேன் நண்பர்களே, இந்த மாதிரி அருகம்புல் பூக்களோடய வச்சிட்றேன், சாமிக்கு தானே போக போகுது. ஆமாம் நண்பர்களே, அப்புறம் வெண்டிக்காய் நண்பர்களே இந்த பாருங்க நல்லா முத்திருச்சு, விதைக்க விட்டுருக்கேன் நண்பர்களே, இன்றைக்கி எடுத்து அதேமாக பிளான்டேஷன் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். நேற்றுனாலும் ஓரளவுக்கு மழை பெஞ்சிச்சு, இதுவும் கத்திரி தான் நண்பர்களே, இந்த வருங்க பூக்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன் நண்பர்களே. பறிச்சிட்டாங்க அவங்க, இப்போ தானே சீசன் ஆரம்பிக்குது. இதுக்கு நான் இந்த வருங்க முட்டை பாருங்களேன், இந்த வருங்க முட்டை, இந்த பாருங்கள் முட்டை பாருங்கள், இந்த பூக்காக இதுவும் முட்டை வண்டி, இந்த பாருங்கள் வண்டியில் எவ்வளவு பிஞ்சு இருப்போம், பிஞ்சு வந்திருக்கு நண்பர்களே. இந்த வண்டியிலையும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, இது ஒரு கத்திரி நண்பர், இந்த இருக்குது கத்திரி, இந்த இருக்குது பாருங்கள் கத்திரி நண்பர்களே.
அழகான ஒரு பருப்பு கலர் கத்திரி, இந்த பாருங்க வரிக்கத்திரி பறிச்சுரை நண்பர்களே, இந்த பாருங்க இந்த இங்கே ஒன்று இருக்குது, இதையும் இதையும் பறிச்சுரை நண்பர்களே. ஆமாம் இருக்கட்டும் நண்பர்களே, அது பூ அந்த இதோட இப்போ சின்னதாக இருக்குது சைஸு நண்பர்களே. கொஞ்சம் கோழிக்கொண்ட பூ பறிச்சுரை நண்பர்களே, பூக்களோடு சேர்ந்து போயிடாது சாமிக்கு. இந்த கோழிக்கொண்ட பிளான்ட்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோவில் தனியாகவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, இது மஞ்சள் நண்பர்களே, நான் ஓவரால் வியூ தரேன் நண்பர்களே, அதாவது ஒரு அப்டேட் தரேன், அதில் வந்துடும் நண்பர்கள். இதெல்லாம் இது வந்து பிவிசி டாண்ட் இப்போ தான் நண்பர்கள் பண்ணேன், இங்கெல்லாம் ஸ்டீலில் இருந்துச்சு அயனில், அது வந்து ரஸ்ட்டு பாம் ஆயிடுச்சு, அப்படின்னே தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இந்த இங்கேயும் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு இல்லை கொஞ்சம் லென்த்து பத்தாம் போயிடுச்சு, அதாவது இந்த இந்த பைப்பு, அதனால் கால் இன்னும் கொஞ்சம் போடணும் அதுக்கு, அது இன்றைக்கி வரச்சுருக்கேன் நண்பர்களே, நீங்கள் வாங்கி அதை போடணும் நண்பர்களே. என்ன மேடம் நண்பர்களே, இது ஒரு அரச மரம் நாங்கள் நண்பர்களே, எப்படியும் காக்கை விதை போட்டு வந்திருக்குது, ஏதாவது கோயிலுக்கு கொடுப்போன்னு பார்க்குறேன், யார்கிட்டயாவது வர்றவங்கள்ட்ட அதை பிடிங்கி வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. இந்த இருக்குது பாருங்களேன், இதை பற்றி நான் தனியாக வீடியோ தரேன் நண்பர்களே. ஓகே நம்ம இந்த கொய்யா இருக்குது, எல்லாமே இருக்குது நண்பர்களே. இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர், இந்த இது இல்லையே எதுவும் நண்பர்களே, நான் அப்டேட் தனியாக தரேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த பூவை பூக்களோட வச்சுறேன் நண்பர்களே, பூவை பூக்களோட வச்சிடறேன். கத்திரிக்காயை அந்த கத்திரிக்காயோட வச்சிட்றேன். வெண்டிக்காய் நண்பர்களே, இது முருங்கைக்கீரை நண்பர்களே, இந்த பாருங்கள் முருங்கைக்கீரை, கிரவுண்ட் கார்டில் இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன். அந்த இருக்குது இந்த மரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இதா அங்கே இருக்குது நண்பர்களே, இதா இருக்கு பாருங்களே, இந்த தென்னை மரத்து கீழே இருக்குது நண்பர்களே, இதா அங்கே இந்த கார்னர் இருக்குது நண்பர்களே, இதோ அங்கே இருக்குது, அந்த சீட்டு போனால் தெரியும் நினைக்கிறேன். அந்த இருக்குது நண்பர்களே, இதோ அந்த இருக்குது பாருங்கள், இதா அங்கே, இதா அங்கே இருக்குது. ஆமாம் இது வந்து இங்கே இங்கே இருந்துச்சு நம்பளை, ஆக்சுவலாகவே இந்த அந்த மரம் இந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தேன் நம்பளை, இந்த இடத்துல ஒரு கண்டெய்னரில் வச்சுருந்தேன், இந்த கார்னரில் காயும் காய்ச்சிச்சு, ஒரு கண்டெய்னர் தான் சின்ன கண்டெய்னரு, காயும் காய்ச்சி ஒரு காயாக ஆறு வருஷம் பண்ணியிருக்கோம், பட்டு கண்டெய்னருக்குலாம் அந்த இது நாட்டு முருங்கை, அது அந்த அளவுக்கு அது சரியாக ஈல்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அப்படியே ரீப்ளான்டேஷன் பண்ணேன். அதை பற்றி கூட வீடியோ கூட போட்டிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களே, அதுவரை வணக்கம் மாதிரி வெளிப்படையாக நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, தேங்க்ஸ் அலாட்.